ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன டில் டெட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தப்பாக இருக்கிறாங்க. அத ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட ஒய்ஃப் வந்து தப்பாக இருக்கிற இன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்கிறனால ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போகலான்னு ஹீரோ நினைப்பார். ஃபஸ்ட்டு டின்னருக்கு போகலான்னு சொல்லி டின்னருக்கு கூப்பிட்டு போவார். டின்னருக்கு போயிட்டு அப்படியே ரொம்ப தூரமாக கண்ணை கட்டிட்டு ஹீரோயினை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார் ஹீரோ. எங்கேன்னு கேட்டால் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஹீரோயின் ஒரு வழியாக பொறுமை இழந்து கட்டை ஊற்றுருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்போவோ போன இடம்தா அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா, ஒரு பனி பிரதேசத்தை ரொம்ப தூரமாக ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது, அங்கே தான் போயிருப்பாங்க. அங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கோசரம் நிறையா இது விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுவார், துப்பாக்கி எடுத்து சுட்டுக்குவார். ஹீரோயின் மடியிலேயே விழுந்துருவார். ஹீரோ அப்படியே சுட்டுருவார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டு சுட்டிருப்பார். என்னென்னா, ஹீரோயின் கை விலங்கோட ஹீரோகிட்ட மாட்டியிருப்பார். ஆனால் ஹீரோ வந்து செத்துருப்பார். ஹீரோயின் எதுக்கு இப்படி பண்ணால் அப்படி யோசிச்சுட்ருக்கும்போது, நம்ம இன்னொருத்தன் கூட இருந்தமல்ல அதனால்தான் ஹீரோ இப்படி பண்ணியிருப்பார்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த விலங்காக்கருக்கு அந்த துப்பாக்கி எடுத்து சுடுவாங்கன்னா துப்பாக்கியில் குண்டு இருக்காது. அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குது, அதை எடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த செல்ஃபோன் ஒர்க்காக தான் பார்க்குறதுக்கு செக்அப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த செல்ஃபோன்னு லோடின்னு காமிக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் காரில் போய் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஏறி பார்ப்பாங்க. ஆனால் காரில் சாவி இல்லாதனால அப்போ மறுபடியும் இதாகாது. அதுக்கப்புறம் அந்த லாக்கர் போட்ட இடத்துல நான் இழுத்து இழுத்து செவந்து இருக்கு. அதுக்கப்புறம் மறு லாக்கரில் தள்ளி மாட்டிட்டு அங்கே ஒரு கயிறு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா யாரும் கூப்பிட்ற மாதிரி இருந்துன்னு சொல்லி எட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதை கூப்பிட்டது யாருன்னா, அதாவது இவங்க அஃபேரில் இருந்தாங்கல்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டோட பாஸு தான் இவங்களோட ஹஸ்பண்ட். அவர் தான் இறந்தது. அதாவது இவங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் ஹீரோ. அவர்கிட்ட தான் இவரும் வேலை செய்கிறார். அதுக்கப்புறம் யாரோ வந்து இந்த வீட்டுக்கு வருவாங்க. யாருன்னு பார்க்குறக்கோசரம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் பார்ப்பாங்க. யாருன்னு பார்க்குறக்குள்ளேயே அவங்க வந்தவங்க அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொன்னுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து எப்படியோ தப்பிக்கிறக்கோசரம் வெளியே போவாங்க. வெளியே போய் ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அங்கே போய் ஒரு இது இருக்குது, அதை வச்சு கையை வெட்டி, அதாவது ஹீரோவோட கையை வெட்டி அது கூட இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளே வந்தவங்க அந்த லாக்கரை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த லாக்கரில் டைமண்ட் இருக்கும், அதை எடுக்கிறக்கோசரம் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பனியிலேயே வந்து குழி மாதிரி செஞ்சு அங்கேயே படுத்து ஒளிஞ்சிக்குவாங்க. யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வந்தவங்க ஹீரோயினை தேடுவாங்க. எதுக்குன்னா, அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர்த்தோட கயிறு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேணும். அதுபோக லாக்கோட நான் கோடும் அவங்களுக்கு தான் தெரியும். அது நான் ரெண்டு பேர்த்துக்கு தான், ஒன்று வந்து ஹீரோ, இன்னொரு ஹீரோயின். ஹீரோ இறந்துட்டார், அதனால ஹீரோயினை தான் தேடுவாங்க. ஹீரோயின் அவங்க காரை போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்போ ஸ்டார்ட் ஆகாதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோயினை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணால் கடத்தில் இருக்கிற இது தான் அப்படின்னு சொல்லி, அதில் தான் கோட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. ஆனால் கழுத்தில் இருக்கிறத எடுக்க முடியாது, அதாவது அவளை கொன்னால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ரெண்டு பேர்த்தில் வந்த ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு தப்பிக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் காரு கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு இதில் போய் இடித்து நிறுத்திடுவாங்க. இவன் வேகமாக போய் ஒரு ஃபோன் எடுத்து 911 கால் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வில்லனுக்கு சரியான கோபம் பண்ணாங்க. ஹீரோயின் கூட சரியான சண்டை போடுனாங்க. அந்த சண்டை போடுற இதில்
அது பனி பனி இதுங்கிறதுனால அது உடச்சிட்டு கீழே வந்து உள்ளே விழுந்துருவாங்க ரெண்டு பேரும். உள்ளேயும் செமையாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டதில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து நேராக அவன் கண்ணை பார்த்தே குத்திடுவாங்க. குத்துனதில் அவன் அப்படியே உள்ளே இறங்கிடுவான், அவ்வளோதான், அவன் இறந்தாச்சு. ஆனால் ஹீரோயின் மேலே வந்து பார்க்கும்போது எல்லாம் ஐஸாக இருக்குது, அதனால் வலி இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கத்தி வச்சு ஒரு ரவுண்டு, அதாவது ஒரு ஓட்டை பண்ணி அதுலேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துக்குவாங்க. எந்த ஒரு ஹஸ்பண்டுமே இந்த மாதிரி துரோகம் பண்ணதுக்கு தண்டனை கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த படத்தோட பேர் தேங்க்ஸ் டு வாட்சிங் டூ.